ஒரு பையனை போட்டு அவனோட அப்பா அடி அடினு அடிச்சுட்டே இருக்காரு. இது இந்த பையனோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்பவும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டும் அந்த மாதிரி தான் சின்ன பையனை போட்டு அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் ரூம்குள்ள தூக்கி போட்டு அடிச்சு மிரட்டுறாரு. அந்த பையனோட அம்மா அவனை அடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவன் அவங்களையும் மிரட்டி ஓவரா பேசிட்டு இருக்கான். ரொம்ப ஓவரா பேசுறான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பான அம்மா பக்கத்துல இருந்த மர பொம்மை எடுத்து புருஷன் முகத்திலேயே ஒரே அடி அடி ரொம்ப பலமா விழுது. அடி வாங்கி அந்த இடத்துல சுருண்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அந்த பொண்ணு போய் எழுப்பி பாக்குறாங்க. அவன் எந்திரிக்கவே இல்ல. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த பையன் இப்ப சந்தோஷமா பேட்மேன் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். புருஷனை கொலை பண்ணிட்டோம்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்கு. காலையில விடியுது பால் பாக்கெட் வருது. கையில இருந்த ரத்தத்தெல்லாம் கழுவி ரூமுக்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு புருஷன் உடம்ப பிளாஸ்டிக் கவர் சுத்தி பிரிட்ஜுக்குள்ள வச்சு அமுக்கி கதவை மூடி வீட்டை க்ளோஸ் பண்ணி அக்கௌண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு தன்னோட சொந்தக்கார பையனை கூப்பிட்டுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. இந்த கதையை இப்படியே முடிச்சா சரி வராது. எல்லா கதைக்கும் பல கோணங்கள் இருக்கு. நம்ம எந்த பக்கம் இருந்து பாக்கணும்னு நம்ம கையில தான் இருக்கு. அதெல்லாம் இந்த படத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படம் பேர் வால். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்களுக்கு நம்ம வாழ்க்கையை மாத்திர சக்தி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட் பண்ணுங்க. நீ சந்திக்கிற மனுஷங்க ஓ வாழ்க்கையை மாத்திர சக்தி படைச்சவங்க. நாளைக்கு